மண்ணில் பிறக்கையில் மனிதன் நல்லவன் தான். வளர்ப்பாலும் பிரபஞ்சத்தின் நியதியாலும் கொடூரனாக அவதாரம் எடுக்கிறான். யார் இவர்கள்? அசுரர்களின் மறுபிறப்பா? அசுரனை அழிக்க வந்த அவதாரமா? கோபம், கோரம் இவர்களின் பிரதிபலிப்பு. இவர்கள் சமுதாயத்தின் எதிரியா? இல்லை, சமுதாயம் இவர்களுக்கு எதிரியா? பகை கொண்டாயின் தம்முயிர் தமக்கு சொந்தமில்லை. ஆயுதம் காவல் தெய்வம், தைரியம் கவச குண்டலம். இவன் பாவாடை சாமி, இவன் வேம்புலி. கந்து வெட்டி கட்ட பஞ்சாயத்துன்னு கிரிமினல் சாவே வாழ்ந்துகிட்டு இருக்கான். பாவாடை சாமி எமோஷனல் டைப்பு, வேம்புலி புத்திசாலி. ஆள் பலத்தை நம்புறதை விட அறிவு பலத்தை நம்புறவன். அதனால தான் வேம்புலி பாவடையை விட ஒரு படி மேலே இருக்கிறான். எல்லாம் இருந்தும் 20 வருஷமாக உயிருக்கு பயந்துக்கிட்டு வீட்டை விட்டு ரெண்டு பேரும் வெளியில் வந்ததே இல்லை. எவன் முதல்ல சாவான்றதை பார்க்கறதுக்காகவே எதிரெதிர் வீட்டில் இருந்துக்கிட்டு தினமும் ஆயுத பூஜை கொண்டாடிட்டு இருக்காங்க. இது இவங்க ரெண்டு பேரோட படை, சொறி, சரங்கு எல்லாமே எக்ஸட்ரா எக்ஸட்ரா. என்ன புதுசா? பகவனை நாடு
எனக்கு வேட்டை காட்டும் நேரம் வழி தேடுது தேடுது பக்கம் விட்டு பிண்டு கேஸ்தா சிந்தும் குருதி நமக்கு என்ன புதுசா எமன்னை விஸ்வரூபம் கரண பகவனை நடக்கு வேட்டை காட்டும் நேரம் வழி தேடுது தேடுது குருதி மாலை ஜாக்க போய் நேரம் இது வெங்கை வெள்ளி சேரும் போது சிங்க ஜாக்கடுப்பது குட்ட பை கட்டிக்க போட்டது பின்னஞ்சி போனது சின்ன பயல குண்டை விட்டு விடுகிறேன் வீட்டு போய் சேரும் என்ன புதுசா இப்படி வெட்டியாவே ஒரு கூட்டம் வாழ்ந்துட்டு இருக்கிறப்ப பெருசா ஏதோ வெட்டி முறிக்க போறேன்னு நினைச்சுக்கிட்டு கிராமத்திலேருந்து கனவு மூட்டை முடிச்சு எல்லாம் எடுத்துக்கிட்டு சென்னைக்கு வந்தவன் தான் இந்த குஞ்சித பாதம். ரோடை கிராஸ் பண்ணுறதுக்கே இப்படி தடுமாறுறான். இவன் வாழ்க்கையை எப்படி கிராஸ் பண்ண போகிறான்னு பார்ப்போம். ஹலோ அண்ணே, நான் குஞ்சித பாதம் பேசுகிறேண்ணே. யார்? குஞ்சித பாதம்ண்ணே, ஆர்ஃபனேஜில் உங்கள் ஜூனியர். சொல்லு தம்பி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேண்ணே. இப்போ தான் சென்னைக்கு வந்தேன். காலைல 10 மணிக்கு இன்டர்வியூண்ணே. அதான் உங்கள் ரூமுக்கு வந்து குளிச்சு ரெடி ஆகிட்டு போகலான்னு வந்துட்டுருக்கேண்ணே. அப்படியா? நேற்றே ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம்ல. நான் ஊருக்கு கிளம்பிட்டேனப்பா. என்னண்ணே ஊருக்கா? ஐயோ, உங்களை விட்ட வேறு யாரும் இங்கே தெரியாதுண்ணே. என்னடா இன்டர்வியூ வேறு இருக்கேன். சரி, எப்பயும் வைக்கிற இடத்துல சாய் வச்சிருக்கேன், எடுத்துக்கண்ணே. ஆட்ருண்ணே, இன்டர்வியூ முடிஞ்சு நான் அங்கிருந்து சட்டுன்னு கிளம்பிடணும். சரியா? ஓகேண்ணே. சாரி மேடம். I'm an independent thief, but what about you? I'm still checking my own sins. I don't want to go playing, calling all the shots, and I don't need nobody to let you.
இவ தாங்க ஏஞ்சல், பேருக்கு ஏத்த மாதிரி இதாங்க இவ கேரக்டர். நான் சொல்றத விட பெரிய விஷயம். இதுல கல்யாணம் பண்ணிக்கலாம் வேற கேக்குறான். எந்த காலத்துல இருக்காம ஹாய் லேடிஸ் பூ கொட்டினது போதும் போதும் போதும். 30,000 வாங்க போறது ஜெமினி குரூப்புக்கு தெரிஞ்சிருச்சோ? சுபு சுபு குடி எல்லாம் கெட்டு பட்டன போவன்னு சொல்லுவாங்க. கேக்க மாட்டியா? நான் வரது பஸ்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் அரை மணிக்கு மாட்டு தானுக்கு வந்துருவேன். நீ அங்கேயே எங்கேயும் போயிடாதே. வேலை கிடைச்சிருச்சுண்ணே. 19 ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கண்ணே. எங்கடா இருக்க? உங்கள் வீட்டில் தானே? டேய் இன்னும் கிளம்பல நீ. 20 போராட்டம், ஆஃப்னேஜ், வார்டனு, முத்துசாமி சாப்பாடு. இப்போ நீ உடனே வீட்டிலேருந்து கிளம்புறியா இல்லையா? சின்ன பீரு, சரவணபவன் டிஃபனு, பேக்கில் ஓஜி ஸ்பிளிட் ஏசி, ஃப்ரண்ட்ல எல்சிடி டிவி, குஞ்சிடவாதம் அநியாயத்துக்கு வாழ்ந்துட்டு இருக்கானே. டே லூஸ் பேல, அதெல்லாம் இன்ஸ்டால்மெண்ட் ஐட்டம்டா. எலக்ட்ரானிக்ஸ் கடையில் ஏகப்பட்ட லாஸ் ஆகி போச்சு. வட்டிக்கு வாங்கி சேரில் இன்வெஸ்ட் பண்ணதெல்லாம் சரிஞ்சு போச்சு. சுப்பிரமணி நானே அங்கேருந்து வேற ஏதாச்சும் ஏ பே டென்ஷனாகவே இருக்க. எஸ்ஐ வந்திருக்கேன்டா. இதெல்லாம் சப்ப மேட்டர்ண்ணே. வாங்கி வச்சிருக்க சனியை குடிச்சிட்டு முதல்ல அங்கேருந்து கிளம்பு. ஒரு 4-5 வீடு பார்த்துட்டானே. அது வரைக்கும் தம்பிக்கு உங்க அரண்மனையில ஒரு இடம் கொடுக்க மாட்டீங்களா? குட் நைட். இல்ல பிரீத்தி, வினோத் என்ன சொன்னானா, அருண் கூட நீ எப்படி வேணா இருந்திருக்கலாம், ஆனா ஏன் கூட பழகும் போது நீ ஒழுங்கா இருக்கணும்னு சொன்னான். அந்த மொமெண்டே எனக்கு அவனை பிடிக்கல. இதுக்கு யோகேஷ் என்ன பண்ணாலும் ஏன் சுனாமி வராது? பேர் ஏஞ்சல். இந்த பேரை யார் வச்சதுன்னு கூட எனக்கு தெரியாது. லிட்டில் ஃப்ளார் ஆர்ஃபனேஜில் வளர்ந்தேன். இப்போ அக்வா ப்ளூ கம்பெனிக்காக டேக் போடுறது தான் என் வேலை. எந்த வீட்டில் நைட் வரைக்கும் டேக் தூங்கிட்டுருக்கோ அந்த வீட்டில் யாரும் இல்லைங்கிற நம்பிக்கையில் நுழைஞ்சிடுவேன். அன்றைக்கி ராத்திரி மட்டும் அந்த வீடு எனக்கு சொந்தம். அடுத்த நாள் இன்னொரு வீடு. இதுதான் என் லைஃப். மொத்தத்தில் யாதும் ஊரே யாவரும் கேளீர். இதுதான் இந்த ஏஞ்சலோட தத்துவம். Thank you.
Thank you.
மவனுக்கு 16 பண்றதுக்குள்ள அவன் பிள்ளைக்கு அந்த பயர் கால கொள்ளி வைப்பான். பிரச்சனை நடந்து ரொம்ப நேரம் ஆச்சு. உங்க செல்ல இருந்து ஒருத்தர் வந்து எந்த கம்ப்ளைண்ட் இன்னும் கொடுக்கல. கம்ப்ளைண்டா? ஏன் மவன் காலையில வாக்கிங் போறப்போ குத்தி இங்க குத்தி கீழே விழுந்து செத்து போயிட்டான். எழுதிக்கோ. என்னடா பாக்கற குட்டி வீடா? நேத்து கூட மீன் குழம்பு வச்சு கொடுத்தனே. எனக்கு வச்சு கொடு. தினமோ தினமோ எனக்கு வச்சு கொடு. இனிமே யாரும் இந்த வீட்டுல அழக்கூடாது, அழக்கூடாது. அந்த வீட்டுல நான் கேட்கணும். அவன் மவனுக்கு காரியம் பண்ணுறதுக்கு பாவாடை இருக்க மாட்டான் போல இருக்கு. ம், முதல்ல உங்கள் பையனை பத்திரமா பார்த்துங்க. போட்டுருவான்னு சொல்கிறான். இந்த டென்ஷன்லாம் முடிகிற வரைக்கும் போலீஸ் இங்கே தான் இருக்கும். கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கள். ஹலோ. ஆ, அவன் மவன் செத்ததுக்கு திருமணியில் கூழ் ஊற்றுறேன். போகிற வயலில் கும்பலோட கும்பலாக நின்று குடிச்சிட்டு போ. மூக்கு இருக்கு, சரியான டைட்டில் இருக்கு. ரூம் போட்டி வச்சுப்பாங்களோ ஏமோ. அடுத்த தயாரிப்பு சூடு சொன்ன ஓடிடு. சார், பெட்டாலியன் 1 இந்த பக்கம் போட்டாச்சு, பெட்டாலியன் 2 அந்த பக்கம் போட்டாச்சு. எல்லாமே நம்ம கண்ட்ரோல் இருக்கு சார். வெயில் ஜாஸ்தியா இருக்குல்ல? ஆமா சார். அன்பு, தெருமுனையில கூழ் ஊத்திட்டு இருக்காங்களா? எல்லாரையும் அழைச்சிட்டு போய் சாப்பிட்டுருங்களா. சாரி, அப்படியே பிடிச்சி இருக்க. டிஸ்போஸ் பண்ணிடுங்க. எஸ் சார். டிஸ்போஸ். சார், நீங்க எல்லாரையும் கூழ் குடிக்க அனுப்பிட்டீங்க. அங்க காக்காயில அடிச்சுட்டு சாப்பிடுது. காக்கா சண்டையில் நமக்கு என்ன வேலை சார்? நீங்க சொல்ல பார்த்தா எண்ணெயில இருந்து நம்ம பப்ளிக்கு வேலை செய்யறோம். காரியத்துக்கு இன்னும் 16 நாள் தான் இருக்கு. சைலண்டா நின்னு கேலண்டரை கிளிப்போம். அப்ப யாரு தானே முதல்ல உருள போட்டு பாக்க சொல்லுங்களோ. ஆதித்யா அண்ணன் கொஞ்ச நேரத்துல வந்துருவான். அவன் வீட்டுக்கு வரக்கூடாது. அப்ப அவன் நிச்சயதார்த்தம்? பொண்ணு வீட்டுல நான் பேசிக்கிறேன். ஃப்ளைட் எத்தனை மணிக்கு? மோட்டர் இருக்கு முன்னாடி இருக்கும் பாடுறா. வேர் தி ஹெல் இட் இஸ் மேன். நல்லா தேடி பாடுறா. யாருன்னு சொல்லு. குழந்தையாக இருக்கீங்க தம்பி.
டேய் மேலே விட்டு ஃபோட்டோ பார்த்தேன்டா, அப்பா நல்லா செலக்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. நிச்சயத்தை அப்பா நிறுத்திட்டாரா? யார் கேட்டிருந்தாலும் நிறுத்தினேன். பாவாட மனை நம்ம ஆளுங்க வாசல் வச்சு போட்டாங்க, பிரச்சனை பெருசாயிருச்சு. அதுக்கு இந்த பராதி, அவனுக்கு உன்னை போடுறதுக்காக தெருமுனையில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அப்பா உன்னை வீட்டுக்கு அழைச்சிட்டு வரேன்டான்னு சொல்லிட்டாரு. வந்து ஹெலோ டெலிமினோ என்னங்க பாப்பா? చేయని నా దగ్గర మాట్లాడి చెప్పండి, చాలా విషయం ఉంది. ஒரு நிமிஷம் இந்த அவன் சொத்தப்படி ரொம்ப நாறு தானே, 10 வருஷம் ஆச்சுல்ல. பாவாடையை மறந்துட்டியாடா? இன்னும் அது வேற அண்ணே. இங்கே பாருங்க, நான் அவனோட ஜெட்டியை மட்டும்தான் போட்டேன். பாவாடை தாவணின் புது கணக்கெலாம் சேர்த்திங்க, கடுப்பாயிடுவேன் நான். நீங்கள் என்ன தான் கஞ்சினாலும் என்னால் துவைச்சு தர முடியாதுண்ணே. வேணா அந்த கருப்பை நான் துவைக்க சொல்லுங்க. யாரும் துவைக்க சொல்கிறா? ஏண்டா டேய், வட்டி காசு கேட்டு வந்த ஜட்டி கதையை சொல்கிற காமநாட்டி பாயில? சீனிவாசன் சார், கரெக்டாக 5:30 வந்து வட்டியை கட்டிடணும், இல்லை பல்ல பிடிங்கிடுவேன். ஜெயா, டோன் பீஸ் இல்லையா? ஏய், விளையாட்டுக்கு சொன்னு நினச்சியா? ஒவ்வொரு நாள் தள்ள தள்ள ஒவ்வொரு பல்லாக பிடுங்கி போட்டுக்கிட்டே இருப்பேன். கேட்குதா? சாயந்தரத்துக்குள்ளே கொண்டாந்து வட்டியை கட்டிடு, இல்லை காலையில் நீயே வந்துங்க உட்காந்துடணும். பேய் பிடிங்கிறண்ண, எங்கேயாவது ஸ்கூட்டு ஒன்று நினச்ச தேடி பிடிச்சி கண்ணை நோண்டிடுவேன். கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்கணும். பீடிங் த கலர் பிடிக்கல, ப்ளூ கலர் தான் இவனுக்கு பிடிக்கும். இந்த ஃப்ரேமுக்கு அழகாக சீரியல் லைட் போட்டிருக்கு. சரிங்க சார். இப்போ இன்னும் 2 நாளில் கொடுத்துருண்ணே. லேட் பண்ணிட்டாத? இல்லை கொடுத்துருண்ணே. ஐயா, காரியத்துக்கு இன்னும் எத்தனை நாள் இருக்கு? இன்னும் 12 நாள் இருக்குதுங்க, எல்லா ஏற்பாடு நடந்துட்டுருக்கு. ஐயா ஒரு நிமிஷம்.
வரலாம் முடியாதுரா. வேணா அவனை வந்து என் குரவலைய பதிலுக்கு ஒரு கடி கடிச்சுக்க சொல்லு. மானங்கிட்ட பசங்களா, எப்படிதான் சிரிக்க முடியுது? இன்னும் 12 நாள்ல என் பையனுக்கு காரியம் பண்ண போறேன். அந்த பக்கம் போனவெல்லாம் போட்டோவா திரும்பி வந்துகிட்டு இருக்கான். டேய் டேய் டேய், என்ன பண்றதுன்னு யோசிக்க வேணா. அதை விட்டுட்டு 1000-2000 பல்ல புடிங்கிட்டு இருக்கீங்க. டேய் டேய் டேய், என்னடா என்னடா ஆச்சு உங்களுக்கு? பரதேசி பசங்களா, சீ, எதுக்கு இப்படி கத்துறீங்க? பட போடாண்ணா, இப்படி வசூல் பண்ணாம இவனுங்களுக்கெல்லாம் எப்படி ஆகுறது? டா, இவனுக்கு 3 லட்சம், அவனுக்கு 7 லட்சம், இந்த குண்டூர் பையனுக்கு 4 லட்சம், இன்னும் வர்றவனுங்களுக்கு எங்க இருந்தா வைப்பீங்க? உங்க பிள்ளை செத்து போனா கண்ணத்து மேல கை வச்சுட்டு நீங்க வேணா மூட்டு வேலையை பார்த்துட்டு உட்காந்துக்கலாம். ஆனால் நாங்கள் அப்படி இருக்க முடியாது. எங்கள் வேலையை நாங்கள் பார்த்தாவணும்ல. அடுத்தவனை நம்பரத்தை விட்டுட்டு இந்த பிரச்சனை என்கிட்ட விடுங்க, நான் பார்த்துக்கிறேன். ஏற்கனவே உன் அப்பன் போயிட்டான், உங்கள் அண்ணன் போயிட்டான், அடுத்து நீ போவ, அவன் வெட்டுவான், அவன் வருவான், நீ வெட்டுவ. இப்படியே ஒருத்தனை ஒருத்தனை வெட்டிக்கிட்டு எல்லாரும் செத்து போயிடுவீங்க. கடைசியாக நானும் என் எதிரி மட்டும் ஓரியாக நிற்போம். போலீஸ் வந்து எங்களை சுட்டுட்டு போயிடும். ரிசல்ட்டு டோட்டல் குரூப்போட ரேஷன் கார்டு கிழிஞ்சு போயிடும். அது நடக்கக்கூடாது. டேய் சொல்லுங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். டேய் இவன் பல்ல போடுங்கடா, இந்த பக்கம் வாடா. சார் 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 அடி சார். டேய் சுமார் கடங்கார பையனே, சுமார் என்ன சொல்லு அண்ணா? பாவடண்ணே அடி. டேய் இருங்கண்ணே, இவன் பாம்பேக்காரன் தானே? அதுக்கு என்னப்பா? இதோ இவன் ஆந்திரா தானே? பொழக்க போறவனையா? சொல்லுங்கண்ணே, டென்ஷன் ஆகாதீங்க, இவன் ஆந்திராக்காரன் தானே? ஆமாண்டா. ரொம்ப பழசா இருக்கு. டோட்டல் செட்டப் வேஸ்ட். என்ன சூப்பர் ஆக்ட் கொடுக்குறாங்க சார். இவங்க எல்லாரையும் டிவி சீரியல் அனுப்புங்க சார். அப்படியே தெலுங்கு படம், மொத்த ஃபிலிம் சிட்டி இங்கே தான் சார் இருக்கு. நீங்களாம் திருந்தவே மாட்டீங்களா? இங்கே பாருங்க, சேர்ந்தாப்புல 10 ஃபுல் மீல் சாப்பிடுவோம் போல். அப்புறம் எப்படி சார் மூளை வேலை செய்யும்? அண்ணா ஜாஸ்மரண்ணா, போட்டி, கிட்னி, ஈரல், செவரோட்டி, லன்ஸ் கூட கிடைச்சது, மூளை மட்டும் கிடைக்கல, என்னென்ன பண்ணலாம்? பார்த்தீங்களா சார், இப்படி ஆடோட ஸ்பேர் பார்ட்ஸே சாப்பிட்டுட்டு இருந்தாங்கன்னா எப்படி சார் ஆளை போடுவாங்க? உள்ளுக்கு தான் போடுவாங்க. பாயிண்ட் சார், புடிச்சிட்டீங்க. தேங்க்ஸ். ஜான் ஆஃப் கென்னடி தெரியுமா சார்? அவன் கரெக்டாக போடுவானா? அவர் முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி சார். ஆனால் அவரையும் ஒருத்தன் போட்டான், ஆஸ்வால்டுன்னு. 4 அடி. நம்ப முடியல. இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் ட்ரெயின் ஒர்க்கும் பிளானிங்கும் தான் சார் சக்ஸஸ் பண்ணியிருக்கு. நாம் எந்த விஷயம் பண்ணாலும் 80% உணர்வுபூர்வமாக யோசிக்கிறோம், 20% தான் அறிவை யூஸ் பண்ணுறோம். ஆனால் இதே வெளிநாட்டுக்காரனை பாருங்கள், 80% அறிவையும் 20% உணர்வையும் யூஸ் பண்ணி ஈஸியாக வின் பண்ணிட்டு போயிடலாம். யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஒரு யானையை சாய்க்கிறீங்க, சும்மா ஒரு பேச்சுக்கு தான் பாஸ் சாய்க்கிறதுக்கு இன்னொரு யானையை தேடிட்டு இருக்கீங்க. ராங் பிளான். இதை நானாக இருந்தால் என்ன பண்ணுவேன் தெரியுமா? ஒரு சித்தரம்பை எடுத்து அந்த யானை அசந்த நேரமாக பார்த்து நைஸாக காதுக்குள்ளே விட்டுருவேன். அந்த எறும்பு யானையோட மூளையை கடிச்சு கொதறி சாச்சு அதை நான் தூரமாக நின்று ரசித்து பார்த்துக்கிட்டே இருப்பேன். என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இப்போ தேவை ஒரு சித்தரம்பு, அதை தேடுங்க. இதை சொல்கிறதுக்கு தான் சார் உங்களை எக்ஸ்கியூஸ் மீன்னு கூப்பிட்டேன். இந்த மூஞ்சை பார்த்தா 3 லட்ச ரூபா கடனை வாங்கி ஏமாத்துற மாதிரியா சார் தெரியுது? என்னை பாருங்க சார், கோயில் வாசலில் பிச்சை எடுக்கிற மாதிரி இருக்கேன் சார்.
வேலை தேடி வந்தேன் சார். ஃப்ரெண்ட் ரூமில் இருக்கிறப்ப ஆளை மாற்றி தூக்கிட்டு வந்துட்டு பல்ல பிடுங்குறாங்க. என்னை விட்டுற சொல்லுங்க சார், ப்ளீஸ் சார். பணம் கொடுக்க வேணாம் சார். என்ன சார், தேங்க்ஸ் சார். பாவாடண்ணா கேட்டீங்களா? நான் தான் பாவாடை, சொல்லியா? ஐயோ சார், நீங்களா அண்ணா? என்னண்ண சார், இதை தான் சார் எங்கள் ஊரில் யானைக்கும் அடி சறுக்குன்னு சொல்லுவாங்க. நீ யானை இல்லடா, எறும்பு. ஆப்போசிட்ல இருக்கிறான என் எதிரி, அவன் மவனை நீ தான் போடுற. பதினேழாவது நாள் இவனை யார பட போறா? அரைப்படி சைஸ் இருந்துகிட்டு எனக்கே யானை கதை பூனை கதை சொல்றான். நான் சொன்னத அவன் பண்ணணும். பாத்துக்க, பதினாறுக்குள்ள போட்டுருங்க சார். அப்படி இல்லைங்கன்னு வச்சுங்க சார், பதினேழாம் நாள் முத வெட்டியா வெட்டுதான் சார். ஏய், யானை மிதிச்சு கேள்விப்பட்டிருப்ப, பதினாறுக்குள்ள போட்டுரு இல்ல பாப்ப. டேய், தெலுங்கு படம் பதினாறுக்கு இன்னும் பன்னெண்டே நாள் தான் இருக்குது, அதுக்குள்ள நீ அவனை போடல, பதினேழாவது நாள் பண மரத்தை பிடுங்கி அடிப்பண்டா. நான் எத்தனை தெலுங்கு படம் பார்த்துருப்பேன், எல்லாரும் முன்னாடி இன்சல்ட் பண்ணிக்கலாம். இருக்கணும் அதுக்கு பேர் பயம் கிடையாது. நாளைக்கு எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நேரா பாத்துக்கிறது. போய் காசு வாங்கி எழுதிட்டு 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 போ
எந்த வீட்டுக்காரடா? இதோ அந்த கடைசி வீடு, பெரிய கேட்டு பாவட சாமி. ஆர்ஃபனேஜில் சீனியர் சார், இங்கே இன்டர்வியூக்கு வந்து அவர் வீட்டில் தான் சார் தங்கியிருந்தேன். பாவாடை சார்கிட்ட ஏதோ காசு வாங்கியிருப்பார் போல், அதனால அவங்க ஆளுங்க வந்து அவரை நினச்சிக்கிட்டு என்ன தூக்கிட்டு போயிட்டாங்க. போன இடத்துல வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம ஐடியா கொடுக்குறேன்னு, ஒரு யானையை சாய்க்கிறதுக்கு எதுக்கு சார் இன்னொரு யானை, ஒரு எறும்பே போதும்ண்ண. அவர் நீ தாண்டா எறும்பு, 16 அவன் பையனை போட்டுன்னு பட்டுன்னு சொல்லிட்டாரு. ஐயோ சார், நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, நான் இன்னும் எந்த முடிவும் எடுக்கலை. அதை பற்றி யோசிச்சு வரப்ப தான் அவங்க ஆளுங்க விவரம் இல்லாமல் தூக்கிட்டு வந்துட்டாங்க சார். சார் சார் சார், ஒரே ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் சார். செக்மேட் சார். இது ஏன் கேம்? தெரியாமல் நுழைஞ்சிட்டேன் சார். நுழைஞ்சிட்டு இல்லை சார், ஐடியா கொடுக்குறேன். இருபது வருஷத்து கேம், இதை நான் தான் முடிப்பேன். காயின்ஸ் பேக். வீட்டில் விடுறானுங்க, இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க. சின்ன வேலைடா தம்பி, முடிச்சுட்டு போயிடலாம். எனி ஹெல்ப்? ஒரு கை போடு. ஆ ஏண்ணா, ஒரே கேமியா 20 விளாண்டுட்டு இருக்காரு? ஆமாடா, அதுவும் தப்பு தப்பா ஆடிட்டு இருக்காரு. அது அவங்க கேம்டா, அப்படித்தான் ஆடுவாங்க. சொல்லி கொடுத்தாலும் கோச்சுக்கிறாரு. பயந்துட்டேன். போதுமாடா சின்னத்தம்மா மாதிரி இறக்கப்பட்டா என்கிட்ட ஓட்டம் கட்டியா?
அண்ணா நான் ஊர்ல இருந்து பெரிய ஆள் ஆகணும் கனவோட வந்திருக்கேன்னு ஏதோ தெரியாம பேசுறேன்னு. உன் கனவு கண்டாலே எனக்கு அதுக்குடா அண்ணா விட்டுருக்கணும்னா வலிக்கும்ல பெரிய புடிங்க மாதிரி புடிங்கிட்டு உடையந்தல இப்ப அனுபவிடி என்னடி வலிக்குது நலிக்குது சரளக்கல்ல போட்டு எடுத்தா வலிக்குதான் செய்யும் திருசலனா இருக்கும் இல்லையே இல்ல மனப்படுங்க உனக்கு வலி சொன்னேன் கேட்டியா ஐயோ ஆடிடா சார் ஆட்டி ஆடி பண்ண சீக்கிரம் மேட்டரை முடிப்போம் ரைட்டு வர போயிட்டு இருக்கோம். வாழ்க்கையில அதிகமா பேசக்கூடாது ஒரு கண்டெய்னர் லாரி ஜொல்ல வடிக்குதே சும்மா போன ஓடிட்டு இருக்க நான் எப்படி இறங்கிட்டு தெரியல சும்மா தமாஸ் போன பாரு என்ன இறங்கணும் அவள் தானே ஒத்துனா நாங்கெல்லாம் இறங்கி போய்கிட்டே இருப்போம்ல எத்தனை பிக்கப்பு எத்தனை டிராப்பு டேய் நான் இறங்க போறேன் ரோட்லக்கெல்லாம் ஜாக்கிரதா தொட்டால் பூ மலரும் பசி எடுத்தால் என்ன செய்வேனோ கிச்சன் எங்குள்ளது அடங்கோக்கும் அக்கோ சிக்கிட்டோமோ யாரா நீ புதைச்சிட்டு இருக்கிறப்போ ஏஞ்சி வந்த பொண்ணை மாதிரி இருக்க ஏய் நீ யாரு நான் துண்டு கட்டின பொண்ணு நீ துண்டு கட்டின பையன் நான் கேட்டதுக்கு பதில் சொல்றி ஏய் முன்னாடி நான் தானே கேட்டேன் இந்தாரு இது ஏன் ஃபிளாட் ரே ஓசதோ இந்த பாரு கூச்சப்படாத மேடம் மேடம் நான் கார்பரேஷன் கக்கூஸ்ல குடிச்சிட்டு இருந்தேன் சரி நான் உள்ளார பூந்துருச்சு மயந்து போய் இங்க வந்து பம்மிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றதுல உனக்கு என்னடா பிரஸ்டீஜ் ஈகோ போக வேண்டி கிடக்குது ஏய் கட்டுப்பாயிடுவேன் நீ என்ன சுப்பிரமணியாளா பாரா சுப்பிரமணி ஆளு கப்ரமணி ஆளுலாம் எனக்கு தெரியாது ஸ்லிப் தூங்கிட்டு இருந்துச்சு எனக்கு கிரீன் சிக்னல் உள்ளார வந்துட்டேன் ஆமா நீ எப்படி இங்க சாவியை உள்ள விட்டு போயிட்டேன் அதான் எகிரி குச்சி வந்திருக்கேன் இப்ப என்ன உனக்கு விளக்கம் சொல்லணுமா போட்ட ஒரு நிமிஷம்
யாரா கிறுக்கியா இருப்பாளோ? பாரு பிசாஸ் வழக்குதா போட்டு கொடுத்து வச்சா நீனு இந்த பாரா, நீ இருக்க போற இந்த 12 நாள் லாஸ்ட் ஸ்வீட் 12 டேஸ் டிவே பண்ணிட்டியா? என் கூட பார்ட்னர் ஆயிடு. அப்புறம் என்ன, பட்டா பூச்சியாய் மாறலாம், பல வீடுகள் பார்க்கலாம். டாரு இதெல்லாம் ஒரு பொறப்பா? ஹேய், என்ன பேச்சு பேசுற? பக்கத்துல ஒரு ஃபிளாட் காலியா இருக்கு, ஒரு 10 நிமிஷம் போய் இருந்துட்டு வாயா பாப்போம். நான் எப்படி அங்க முடியலல்ல தனரல்ல இது என்ன ஈஸி ஜாப் நினைச்சியா? இப்படி எல்லாம் பண்ணிட்டு வந்தா நிம்மதியா தூங்க முடியுதா? கரண்ட் பில்லு, கேபிள் பில்லு, பேப்பர் பில்லு, ஃபோன் பில்லு, கேஸ், பால், வாடகை, சாப்பாடு, தண்ணி, இன்டர்நெட், கொசுநெட், இன்ஸ்டால்மெண்ட், லோனு, டிவி, ஃப்ரிட்ஜு, ஏசி, வாஷிங் மிஷின், வட்டி, வரி, கிஸ்தி, மாம, மச்சான், அப்ப, ஆத்தா, இப்படி எந்த வித டார்ச்சரும் இல்லாம ஜாலியா இருக்கா இந்த ஏஞ்சல். இந்த சந்தோஷம் எல்லாம் எத்தனை நாளைக்குன்னு நினைக்கிற? டேய், மின்னலை பார்த்தா கண்ணு போயிடும்னு சொல்லுவாங்க, பார்க்கலன்னா பார்க்கலன்னா மின்னலே போயிடும்டா. அப்படிதான் இருக்கு உன் நிலைமை இப்போ. 12 நாள் பழிச்சுட்டு போயிடும். ஏய், நீ மூட்டு போறியா? அப்படிலாம் போக முடியாது தம்பி, இப்படிதான் போகணும். டேய், ஒரு சீன் முடிகிறப்போ நச்சுன்னு ஒரு பஞ்ச. ஓய்யோ, சாரி சாரி சாரி, இந்த பாரு. லைஃப் இஸ் சம்டைம்ஸ் சம் ஹார்ட் மச்சி, பட் many times ரொம்ப ஷார்ட் மச்சி. ஷார்ட் மச்சி சாப்பிடிக்கிற பாரு, எங்க போய் சொல்லடி பிக்கலே. அவங்களே பரவாயில்ல போல இருக்கு, ஏகப்பட்ட ஏடிஎம் கார்டு வச்சிருக்கா, அவசரப்பட்டு கத்திட்டோமோ? என்ன ஏஞ்சல், கிளம்பிட்டியா? தேவதையெல்லாம் ஒரே இடத்துல இருக்காது, சும்மா சுத்தி சுத்தி பறந்துகிட்டே இருக்கும். அது சரி, சாகுற நாள் தெரிஞ்சிச்சுன்னா வாழ்ற நாள சந்தோஷமா வாழ்ந்துக்கணும். என்ன அமெரிக்கால ஏஞ்சலினா ஜோலினா, இந்தியால ஏஞ்சல்னா ஜாலி. வரட்டுமா? ஏஞ்சல் ஏஞ்சல், கன்ஃபியூஸ்டா இருக்கு. வேம்புலியை பொறுத்த வரைக்கும் நீ செத்துட்ட, பாவடைக்கு நீ சமாதி ஆயிட்ட. ஒன்று பண்ண, பசாம ஊரை பக்கம் ஓடிட. என்ன ஏஞ்சல், ஏண்டா ஏஞ்சலை கொல்றீங்க? சாதிக்கணும் தானே நான் இங்கே வந்தேன். ஓ, ஒரு தீர்பாய் அம்பானி மாதிரி, ஒரு இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி, டாடா பிர்லா, பில் கேட்ஸ் இவங்க எல்லாரையும் விட ஒரு படி மேலே வந்து என் பேரும் ஹிஸ்ட்ரியில் இடம் பிடிக்கணும் தானே ஆசைப்பட்டேன். இந்த லட்சியத்தில் விட்டுட்டு எப்படி ஏஞ்சல் ஓட முடியும்? கிட்டவா, வாடா. சரி, நல்லா சரி. என்ன ஏஞ்சல், என் கூட எல்லாம் போட்டோ எடுத்துக்கிற? எப்படி நீ செத்து போயிடுவ? ஒரு வேளை நீ பில்கேட்ஸ் ஐட்டம் வச்சுக்கோ, நீ என் ஃப்ரெண்ட் என்ன வெளியில சொல்லி பல்லடா. ஏஞ்சல் ஏஞ்சல் ஏஞ்சல், நீ நினைச்சா உன் ஃப்ரெண்டை காப்பாத்தலாம். ஏஞ்சல் ஏஞ்சல் ஏஞ்சல், ராத்திரி பூரா உட்காந்து யோசிச்சு அந்த ரெண்டு பேர்ட்டேருந்து தப்பிக்கிறதுக்கு நான் ஒரு ரூட்டை கண்டுபிடிச்சிட்டேன். ஏஞ்சல், சுப்பிரமணியன் பாவடைக்கிட்ட 3 லட்சம் ரூபா வாங்கியிருந்தார்ல, 3 மாசமா அதுக்கு அவர் வட்டியே கட்டல, அந்த வட்டிக்காசு 60,000 ரூபாய் கட்டிட்டேன்னு வச்சுக்கோயேன், நைஸா பாவடைக்கிட்டேருந்து ஃப்ரீ ஆயிடலாம். வேம்புலி ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவன் கண்ணில் படாம இருக்க ஒரு ஹெல்மெட்டை கவுத்துட்டு 1 வருஷம் சுத்திட்டோன்னா அவங்களும் மெதுவா மறந்துடுவானுங்க. ஏஞ்சல் ஏஞ்சல் ஏஞ்சல், அந்த 60,000 இந்த டிங்கரிங் கதையெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், அப்படியே மூஞ்சிய புடிச்சு அம்மையில வச்சு தேய்ச்சிடுவேன். ஏஞ்சல் ப்ளீஸ் ஏஞ்சல். என்னடா, நீ தானே சொன்ன இந்த நிமிஷம் நிஜம், அடுத்த நிமிஷம் போயின்னு ரிப்பீட். அழுது சாதிப்பானா ஆண்டி அப்ப? ஆட்டாட்டம்
பாவாட ஒன்னாயிட்டானுங்க. உன் பேர் தான் முதல் பக்கத்துல இருக்கும். கைட்டு போடுற ஒரு கையில் தானே, 1000 கையில் வேணாலும் போடுறேன், போட்டுக்கிட்டே இருப்பேன், எவ்வளவு வேணா போட்டுக்கிட்டே இருப்பேன். 6 மணிக்கு மேல வா, எவ்வளவு பேப்பர் வேணாலும் எடுத்துருவா, பண்டில் பண்டில் எடுத்துருவா, எவ்வளவு கையில் வேணாலும் போடுறேன். தேங்க்ஸ், தேங்க்யூ, ஏய் தேங்க்யூ ஏஞ்சல். ஏய் பாவாடா பாவாடா பாவாடா, செத்துடுவா, காசு போச்சு. அறிவு 20% உணர்வு கணக்கு சொல்லி கொடுத்துட்டு கல்றைக்குள்ள போயிட்டான். அவன் அவன் சாவ போறதில்ல. ஆமா, எங்களையும் அனுப்ப மாட்டீங்க, என்ன எங்க மேல நம்பிக்கையே இல்லையா? ஆமாண்டா, நீங்க போனால இந்த மாதிரி படமா தாண்டா திரும்பி வருவீங்க. என்னடா செத்த உயிரோட வந்திருக்கான? போய் எரிச்சிட்டு வா. ஏய் என்ன உளற, போதச்ச உயிரோட நிக்கிறான். ஏய் போட்டானா உயிரோட? அட யார அது, எவனா அது? சொன்ன நம்பல வரா பாரு, பாத்தியா 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 பாத்தியா, வரா பாரு. அவன் சார், வணக்கம் சார, வணக்கண்ணே. சுப்பிரமணிய அண்ணனோட 3 மாசம் வட்டி பாக்கி வாங்கிக்கோங்கண்ணே. அசலையும் எப்படியாவது நானே கொஞ்சம் கொஞ்சமா அரைச்சிடுறேண்ணே. உங்க எல்லாரையும் ஏதாவது தப்பா பேசியிருந்தா நான் மன்னிச்சுக்கோங்கண்ணே. சார், 19ஆம் தேதி நான் வேலையில் ஜாயின் பண்ணுறேன், கண்டிப்பாக உங்கள் அசலை அடிச்சிடுவேன். வரேன் சார். தம்பி தம்பி. சார் என்ன சார்? இது வரைக்கும் 100,000,000 செலவு பண்ணி எத்தனையோ பேர் அனுப்பி வச்சேன், போன அத்தனை பேருமே ஃபோட்டோவாக தான் திரும்பி வந்திருக்கானுங்க. நீ 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 எப்படா? அது சப்ப மேட்ரு சார். இவ்வளவு பெரிய மேட்ரு சப்ப மேட்ரா? டிஃபரண்ட் 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 டிஃபரண்ட். அது நீங்க தான் சார். நீ தான் அவன் மவனை முடிக்கிற கன்ஃபார்ம். Definitely. ஜெயா சொல்லுங்க, வெளியுள்ள வர ஆளுங்களை நிறுத்துறா. சார் சிவா என்ன கொண்டு வா, கண்ண குர ஒரே ஒரு நிமிஷம் சார், ஒரே ஒரு நிமிஷம் சார், இருங்க சார். சார் இதோ பாருங்க சார், என் சர்டிபிகேட்ஸ் எல்லாம் பாருங்க சார். சார் இங்க பாருங்க சார், ஹையர் செகண்டரியில ஸ்டேட் ஃபர்ஸ்ட் சார், யூனிவர்சிட்டியில கோல்ட் மெடலிஸ்ட் சார். உங்ககிட்ட வேலை பார்க்கறதுக்காக நான் இவ்வளவு படிச்சேன்.
சார். கண்டிப்பா கண்ணா, 30 வருஷமா வேலைக்காரங்க மட்டும் கூட இருந்தா போதும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இல்லடா பைத்தியக்காரா, மூலக்காரனையும் கூட வச்சுக்கணும்னு நீ புரிய வச்சிட்ட. சார் இது என் லைஃப். அன்பா சொல்றேன் சொல்றேன், 16க்குள்ள முடிச்சுது, இல்ல 17வது நாள். சார் நான் வெறும் எறும்பு சார். நீ எறும்பு இல்லடா, இரும்பு சார். காலில் விழுந்து கேட்கிறேன். ஊரை விட்டு போறது போலீஸ் இதெல்லாம் நினைக்க கூடாது. நம்மள அசிங்கப்படுத்திட்டு அரைஞ்சயோ என்ன புடுங்குறான்னு பாப்பா. குடும்பத்தையே கொளுத்திடுவேன், முதல்ல வண்டியா அந்த பயல பிடிப்போம். உன் தாய் பத்தினிங்கிறத ஒத்துக்கறேன். ஆமா நாம ரெண்டு பேரும் ஏன் வடிவேல் மாதிரியே பேசிட்டு இருக்கோம்? நடிகர் வடிவேலு குடும்பத்துடன் அமெரிக்கா போயிட்டாரா? ஆஹா
போட்ட நிறுத்து ஏஞ்சல். இதான் வைகை புயல் வீடா? உஷா திட்டாத ஏஞ்சல். கமாண்டோ சார். யார் பண்ணி? இதான் வைகை புயல் வீடா? ஆமா, அவர் வீடு தான். உனக்கு என்ன வேணும்? நான் தான் ப்ரொடியூசர். டைரக்டர் எங்கே போயிட்டார்? அட்வான்ஸ் கொடுத்துட்டு போகலான்னு வந்திருக்கோம். கொடுத்துட்டு போ சார், வந்தால் கொடுத்துட்றேன். நேரில் பார்த்து கொடுத்தா தானே மரியாதையாக இருக்கும். என்ன ஏஞ்சல், நான் கரெக்டாக தானே பேசுகிறேன்? நான் யாருன்னு கமாண்டோ தாத்தாட்ட சொல்லு. டேய், இப்போ உனக்கு என்ன வேணும்? மதுரையிலேருந்து வீட்டு வேலை பார்க்க வந்திருக்கேன். விசாலம் அது இருக்கா? காரைக்குடி காமாட்சி தான் இங்கே வீட்டு வேலை பார்க்குது. அதுவும் புருஷனோட இப்போ செகண்ட் ஷோ சினிமாவை போயிருக்கு. போதுமா, போயா? அப்போது உன்னை தவிர வீட்டில் வேற யாரும் இல்லை அப்படிதானே? 12 மணிக்கு மேலே ஒரு மோகினி வரும், இருந்து பார்த்து போறியா? சாமி, ஒரு மோகினியோட டார்ச்சர் தாங்க முடியல. உள்ள வாணி பொழக்கிறேன் சார். சோர் போடுவீங்களா சார்? ஆ, ரோடு நிறைய சேர் இருக்கு, போய் சாப்பிடு போ. வேணுமா? என்ன சின்ன புள்ளத்தனமா பேசிட்டு இருக்க? நீ மட்டும் என்ன பெரிய புள்ளத்தனமா பேசிக்கிட்டு இருக்கியா? என்ன பெரிய புள்ளத்தனமா பேசிட்டு இருக்கியா? ஹலோ துபாயா, அங்க என் பிரதர் மாக் இருக்கானா? யாரு? நடிகர் வடிவேல. நான் பாவாட பேசுறேன். குஞ்சிதபாதம் பேசுறேன் சார். அர நடிகர் வடிவேல் மாதிரிய பேசுற? இல்ல சார், இது காலர் டியூன் சார். எல்லாமே நீ டிஃபரண்ட் தான் சார். சொல்லுங்க சார், என்ன விஷயம் சார்? ஒண்ணு இல்லப்பா, இன்னும் 8 நாள் இருக்கு சார். இன்னும் 11 நாள் இருக்கு சார். சும்மா போட்டு பார்த்தேன், செக்கிங் வேற. சொல்லுங்க சார். ஒண்ணு இல்ல டார்லிங், ஷார்ட் டைமா இருக்கு, ரெஸ்ட் கிஸ்ட் எடுத்து போறியோன்னுதான். எப்படி சார் எடுக்க முடியும்? சரி தம்பி, பிரெயின் ஒர்க், டிசைனிங், ஜான் எஃப் கென்னடி, டோன்ட் ஸ்லீப். எனக்கு கொல்லி வைக்க போறவன் சுப்பிரமணிய வீட்ல வடிவேல் போட்டோலாம் தொங்குது. சரக்கு அடிச்சுட்டு எல்லாத்தையும் மறந்துட்டியா? சாயங்காலம் தானே சொன்ன சாவை பத்தி எனக்கு ஒண்ணும் கவலை இல்லைன்னு. போதையில் ஏதோ ஒளரிட்டம் போல இருக்கு, என்னை கண்டிப்பாக கொண்டுடுவாங்க ஏஞ்சல், பயமாக இருக்கு. என்னை வச்சு காமெடி கீமெடி பண்ணலையே. சத்தியமாக இல்லை ஏஞ்சல், பாவாட ஒன்றும் சாதாரணமான ஆள் இல்லை. அவன் பையனுடைய காரியத்துக்கு இன்னும் 11 நாள் தான் இருக்கு, அதுக்கப்புறம் என்னை கண்டிப்பாக போட்டுருவாங்க ஏஞ்சல். என்னடா சீரியஸ் ஆகிட்ட? சின்ன வயசுல இருந்து கஷ்டத்தை மட்டுமே பார்த்து வளர்ந்தேன். பசி எடுத்தா கள்ளத்தினலாமா மண்ணத்தினலாமா மனசு அலையும், திசை தெரியாமல் போயிட்டே இருந்தேன். யாரோ ஒரு நல்லவர் ஆர்ஃபனேஜில் சேர்த்து விட்டார். கஷ்டப்பட்டு படிச்சு நல்ல வேலையும் கிடைச்சி
சந்தோஷமா வாழ போறேன்னு நினைச்சேன். ஆனா அது நடக்காது ஏஞ்சல். எனக்கு மட்டும் ஏன் இப்படி எடுத்துட்டு இருக்கு? ஒன்று பண்ண. என்ன? டேபிள் கேரா மேடம். என்ன வேணும்? டூ சிக்கன் சூப். ஃபுல் சிக்கனா? ஆமா தந்தூரி பா. மூணு கோழி பொரிச்சு கொண்டு வந்து கொடு. உனக்கு என்ன வேணும்? நீங்களே சொல்லுங்க. எல்லாம் நான் தான் சொல்லுமா? நாலு மட்டன் பிரியாணி, நாலு பிளேட் நண்டு கொண்டு வா. பா எங்க போக போறீங்க? ஆ நண்டு குடிக்கிட்டேன். கூட துப்பாக்கிய வாங்கினா நாங்கள் என்ன திரிஞ்சிடுவோம். நித்தியில் வைங்கடா. என்னடா இது? கேம்டா இதான். கேம். கேமா? பாண்டியும் ஆள் ஜனா ஏன் ஆள். ஏய் நல்லா கேடுங்கடா, இதை எழுப்பேன் லைட் ஏரியோ எரிஞ்சா ரெண்டு பேர் சுட்டுக்கணும். சுட்டா செத்துருவானுங்கடா. அதண்டா கேமே. உன் ஆள் பாண்டி போயிட்டான் நான் ஜெயிச்சிருவேன். ஏன் ஆள் ஜனா போயிட்டான் நீ ஜெயிச்சிருவேன். பெட் அமௌண்ட் 5 லட்சம். நமக்கு என்ன, யார் ஜெயிக்கிறோமோ சாகம் கொடுத்ததுக்கே 2 லட்சம் கொடுப்போம். சூப்பர் சூப்பர். என்ன சார் இது, இதெல்லாம் ஒரு கேமா? போங்க சார். வைடா. அடா சொல்றேன்ல கண்ணு வைட சார். சீக்கிரம் லாக்லீஸ் பண்ணிக்கிறேன். லைட் பாருங்கடா. What the hell, man? Damn it. Come on, come on. Next round, next round. மச்சான் இந்த கேமுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா. கட்ட மட்டும் 10 ரூபாயா. Sit and enjoy the game. அப்பே அப்ப நமக்கு 4 லட்சம். சூப்பர் சூப்பர் சூப்பர். டேய் வைடா திருப்பி உனக்கு சொல்லணுமா? வை வா 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 வாடா. வைடா வை 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 டேடியா வைடா. வண்டி நிறுத்துங்கடா. போடா நிறுத்துங்கடா. வரா. ப்ளீஸ் நோ ஒரு நிமிஷம். எதுக்கு நிறுத்திருக்கான்? என்னடா ஒரு முக்கியமான விஷயமா என்னன்னு பாக்கணும்? பாண்டி விடுங்கண்ண. தம்பி ஒரு பொடி அவங்க போட்டோ வச்சுட்டு பாக்கணும்டாண்ணா. என்ன சொல்ல வர? சொல்லு. அனுப்புடா போய் பாரு. தேங்க்ஸ்ண்ண. வணக்கண்ண.
குமார வண்டியர் இருங்கண்ணா, கண்ணை கொடுத்துட்டு போலாம் தானே வந்தேன். யாரா நீ? என் பேர் குஞ்சித பாதவண்ணா. இது எம்சிஏ படிச்சிருக்கேன், கோல்டு மெடலிஸ்ட்டு. அதுக்கு சூப்பர் பேர். வேலை விஷயமா உங்களை பார்க்க வந்தேண்ணா. இது நான் எம்ப்ளாய்மெண்ட் விஷயம். சரி, என் ஃபோட்டோ வச்சுக்க சொத்துற. சர்டிஃபிகேட்ஸும் கொண்டு வந்து சேரும். போட போ. அண்ணா தேங்க்ஸ்ண்ணே, அண்ணா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. அண்ணா கை கொடுங்கண்ணே, கொடுங்கண்ணே, அண்ணா கொடுங்கண்ணே. பரவாயில்லண்ணே அண்ணா, உங்கள் வீட்டில் 10 நாய்னா இன்னிலேருந்து என்னை சேர்த்து 11 நாய்ண்ணே. சும்மா விசுவாசமாக இருப்பேண்ணே, கடைசி வரைக்கும் உங்களுக்கு விசுவாசமாக இருப்பேண்ணே. நீங்கள் எங்கே வந்து குலைக்க சொன்னாலும் நான் குலைப்பேண்ணே. அண்ணா தேங்க்ஸ்ண்ணே, அண்ணா வரேண்ணே, 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 வரேண்ணே. அண்ணா வண்டியை கொஞ்சம் நிறுத்த சொல்லுங்கண்ணே. அண்ணா சார், நீ கொடுத்த ஐடியால என் பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடுச்சு. மொத மாச சம்பளத்துல உனக்கு பெரிய ட்ரீட் வைக்க போறேன். நாங்க என்னடா பண்ண முடியும் தம்பி,
நாங்களே ஓட்டிக்கிட்டு அலையிறோம். தள்ளுறா நீங்களாவது சொல்லு, 19 வேலை கிடைச்சிருக்கேன், இந்த நேரத்தில் போய் போலீஸ் ஸ்டேஷன் எப்படியா இருக்க அப்படின்னா என் வாழ்க்கையே போயிடுவேன், பிளீஸ் புரிஞ்சுக்கண்ண. யாருமே புரிஞ்சுக்க பயந்துட்டியா? நீங்க 5 பேர், தலைக்கு 3 லட்சம், மொத்தம் 15 லட்சம். யார் காக்ரோச் நசக்குறாங்களோ அவனுக்கு 10 லட்சம், கம்பெனிக்கு 5 லட்சம். டீல்? ஓகே டீல். காக்ரோச் அண்ணா, சாப்பிட்டியாடா? பிரியாணி சூப்பராக இருந்துச்சுண்ண. அண்ணா, சாப்பாடுலாம் போட்டு காசுலாம் கொடுக்குறீங்க, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. நீ அப்போ உனக்கு 6 அடி கொடுத்தேன், நான் உனக்கு 100 அடி தர்றேன். அண்ணா, கிரவுண்டு வரையாண்ணே, அடையார் பக்கமாக கொடுங்கண்ணே. இல்லைடா சார், அந்த கேட் வரைக்கும். ஆ, பாறை கருப்பை பூச்சி, அந்த கேட் வரைக்கே உன் உயிர் எனது. அந்த கேட் தான்ண படம் ப்ளஸ் உன் உயிர் உனது. புரியலையாண்ணே.
மாட்டியோ உன் வீடு உனது. அப்படியே ஊர் பார்க்க ஓடிடுறேன். திருப்பி உன்னை பார்த்தா அந்த கேம் ரொம்ப மோசமா இருக்கும். அதான் என் சர்டிபிகேட் கொடுத்துருக்கேன், எங்கேயோ போயிடுறேன். பேச்சை கேட்டு போய் உயிர் பழிச்சு வந்ததே பெரிய விஷயமாயி போச்சு. இன்னும் ஆறு நாளில் வேலையில் ஜாயின் பண்ணும். சர்டிஃபிகேட்ஸ்லாம் அங்கே மாட்டிக்கிச்சு. பாவர் என்னன்னா ஃபோன் மேலே ஃபோன் போட்டுக்கிட்டே இருக்கா. நீ என்னடா இங்கே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு. அவனுக்கு பிரச்சனை வந்தால் தானே தெரியும். என்ன தப்பு இருக்கு? பயமா இருக்கே. எத்தனை இங்கிலீஷ் படம் பார்த்துருப்ப, அதில் விதவிதமா வித்தியாசமாக எத்தனை அரங்கில் கொலை பண்ணுறத நீ பார்த்துருப்ப. அதிலிருந்து ஒரு சீன் எடு. ஹலோ, டபுள்யூமே பேசுகிறேன். என்னடா பாம்பே தேக்கு பேர் புகழ் கொண்டவன் நான் கேட்டால் அச்சமித்த
குடும்பத்தோட வந்து மாப்பிள்ளை மாட்டோம்னா நம்ம கஞ்சிதான். நீ வேணா இங்கே இரு, அவங்கள்ட்ட மாட்டிட்டு சாவு, நான் கிளம்புறேன், பை. விஜயலட்சுமி 8th ஸ்டாண்டர்ட் பி செக்ஷன். அவனக்கையா இப்படியே வச்சானோ? இந்தக்கா ஒரு நிமிஷம் இரு. ஏன்டா பேரிஞ்ச மாதிரி இருக்க? பேயா? சுடுகாட்ல நான் டியூட்டி பார்த்தோம்மா. சரி போ. ஐயோ ஏஞ்சல், அவங்க இந்த பக்கமா தான் வந்துட்டு இருக்காங்க, நம்ம விட்டு போயிடலாம். ஐயோ டேய் பசங்களா, வந்த உடனே விளையாட்டா ஸ்கூலுக்கு கிளம்பணும், வாங்க. ஏய் இப்ப இதெல்லாம் ரொம்ப முக்கியமா உனக்கு? அவங்க இப்படி தான் வந்துட்டு இருக்காங்க, நம்ம இப்படி போலாம் வா. ஐயோ பூ வச்சுட்ட, அடுத்து கோலம் போடு. அந்த பக்கம் எங்க போற? வாச தடிச்சு கோலம் போட. ஏஞ்சல் ஏஞ்சல் வேணாம். டப்பிங் தலையா. டேய் மணி வந்துங்க வா, ஓடிலாம். மா யார்மா அது? அக்கா நம்ம புது சித்திகா. பாய முடி. நில வாசல்லாம் தேக்கு, பில்லாஸ் எல்லாம் தேக்கு, எல்லாமே டீக்கு 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 டீக்கு. என்னடா பாக்க தேக்கு நோட் பண்றா? நோட் பண்ற கோல்டு கோல்டு டைமண்ட் பில்ஸ் இருக்கா? ஏன்டி ஏடி இல்லையா? அப்ப எல்லாம் போண்டி ஹஸ்பண்ட் வேட்டி நோ கேரண்டி. என்ன ரொம்ப நாளாக பார்க்குறேன், ஒரு டைப் ஆகும் நடக்கிறீங்க. அதை ஏண்டா கேட்குறேன். நான் வட்ட செயலாளர் இருக்கும்போது சிவாஜின்னு ஒருத்தன் ஆப்பு வச்சான், வச்சானே எடுத்தானே. நம்ம ஆளுங்கிட்ட இருக்க கெட்ட பழக்கமே இதாண்டா, வச்சதை வச்ச இடத்துலயே விட்டுட்டு போயிடுவானுங்க. டிக் 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 டிக். அது மூங்கில ரோஸ் உடான் செக் பண்ண. தூக்குடா. எதுக்கு? ஏய் தூக்குற. எந்துக்கு ஏனி?
எட்டாத தூரம் வரைக்கும் ஏகப்பட்ட சொத்து இருக்குன்னு சொன்னாங்க. எட்டி பார்க்கலான்னு போயிட்டு இருக்கோம். வேறு எவரோ அண்ணா நகர் டவரும். வெயிட் வெயிட் வெயிட், புரியலையே. சிபிஐ வேட்டி சட்டையெல்லாம் போடுங்க. தமிழ் சிபிஐ தள்ளுங்க. ஃப்ளைட் வெயிட்டிங். தலைவா என்னங்க சிபிஐயா? அடுத்த ஆப் வைக்கதான் இடம் இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஏணி வச்சு எட்டி பார்க்குறாங்க. ஏணியா? அவ்வளோ இடம் நம்மகிட்ட இல்லைப்பா. அண்ணா எட்டி பார்க்குறாங்களா? எட்டி பார்க்குறாங்களா? ஓகே ஓகே. டேய் யான் பாருங்க. டேய் என் வெயிட் சட்டை ஏறி போகிறான். சீக்கிரமா சீக்கிரம் இருக்கான் ஸ்பீக்கர்ல போடு. டார்லிங், நான் பாவாட பேசுறேன். சொல்லுங்க சார், என்ன விஷயம் சார்? நாளைக்கு என் மவனோட காரியம் சார். நாளைக்கு சார்? அதான் சும்மா போட்டு பார்த்தேன். என்ன நம்புறீங்க? இல்ல சார், நான் உன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை இல்லை டார்லிங். அவன் மவனோட போஸ்டர் அடிச்சு வச்சுட்டேன். ஆனா நம்ம ஜெயா பையன் இருக்கல்ல, அவன் உன் போஸ்டர் அடிச்சு வச்சுட்டு 17 ஒட்டுவேன்னு சீரியஸாவே சுத்துறான். அந்த பல் டாக்டருக்கு எப்பவுமே விளையாட்டு தானே. அடச்சி, யாரா பல் டாக்டர்? யானை கதை போன கதை சொல்லி அண்ணன் கிட்ட காசு வாங்கிட்டு போய் 15 ஆச்சு. அவன் மாமா எங்க இருக்கான தெரியுமா உனக்கு? ஜெயன ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவர் கூட தானே இருந்தேன். டேய் 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 டேய், இருந்து என்னடா பண்ண? விருந்து சாப்பிட்டு. டேய் டேய், அண்ணா பக்கத்துல இருந்த மாதிரியே சொல்றீங்க. ஆமாண்டா, சாப்பிட்டது சரிக்கு திருடம் போலீஸ் எல்லாம் விளையாண்டுருப்பீங்களே. கண்டிப்பா இப்ப நீங்க ஒளிஞ்சிருந்து பாத்துருக்கீங்க. அடி செருப்பால 30 ஆளை போட்டு அலசிக்கிட்டு இருக்கோம். இவங்க பாத்துக்கிட்டாங்களா பிசைஞ்சுக்கிட்டாங்களா? ஏன்னா இவனை இன்னுமான நம்புறீங்க? ஹலோ, வெளியூர்ல எங்கேயும் இல்லை, இந்த ஊர்ல தானே இருக்காரு. ஆந்திரா ஸ்டேஷன் 72 கேரவன்ல சுத்திட்டு இருக்காருண்ணே. ராசா, உன் கதையை அண்ணன் வேணா கேட்கலாம். இன்னும் 2 தான். முத போஸ்டர் இந்த பல் டாக்டர் தான்டா ஓட்டுவேன். புதுசா வேன் கதை ஒன்று சொல்றானா கேக்குறீங்களா? ஜான் எஃப் கென்னடி. காதலர்கள் தலை தெரிக்க ஓடக்கூடாது, தலை நிமிர்ந்து நடக்கணும். அதுதான் இந்த கேப்ரியலுக்கு பிடிக்கும். பிடிக்க பிடுங்கி வச்சியல். ப்ரொமோஷனுக்காக எமோஷன் ஆகாதடா. கண்ட்ரோல் யுவர் லூஸ் மோஷன். யார் அரெஸ்ட் பண்ணோம்? கமிஷனர் சார், கமிஷனர் சார், வில்லன் குரூப் சார். நீங்க போங்க, நான் பாத்துக்கறேன். போங்க, கோ சார். நீங்க நல்லா யோசிச்சு தான் சொல்றீங்களா? யோசனை பண்ணி வைக்க சொன்னேன். ஃபாலோ மீ. இருக்கிற பிரச்சனை எல்லாம் இதுவேறையா? என்னதான் நடக்கும் நடக்கட்டும். மூடு. ஏய் மினிஸ்டர் வீட்டு சமாச்சாரம், கிளம்பி போய்கிட்டே. கிளம்ப கிளம்ப. அவர் பேர் வந்து எஸ் பி சௌத்ரிடா. அவருடைய ரெஸ்பிரேஷன் அவர் நினைப்பாவே படிச்சவன்டா. உங்ககிட்ட எல்லாம் நான் நின்று பேசணும்னு அவசியம் இல்லை. தைரியமா தான் நீ அங்கே நின்று பேசுறா. ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார், ஐ ஆம் ஏ சூப்பர் ஸ்டார். உள்ள இறங்கும் போது யாரும் வெளியில ஏறக்கூடாது. தாப்பா போட்டு. குட் ஈவினிங். பேங்கை தவிர எல்லா பொட்டி கடையிலையும் அக்கௌண்ட் இருக்கு. நான் என்ன வேலை பார்க்குறேன்னு யார்கிட்டயும் சொன்னதில்லை, சொல்லவும் கூடாது. ஏன்னா நான் ஒரு இன்ஸ்பெக்டர். அப்படியே நீங்கள் லைனில் இருங்க, நான் கட் பண்ணிட்டேன்னு.
சொல்லுங்க சார். நீங்க உங்க மனசுல என்ன ஒரு கமிஷனரா ஃபீல் பண்ணிட்டீங்க? ஆமா சார். ஃபார் யுவர் ஸ்ட்ராங் இன்ஃபர்மேஷன், நான் ஒரு சாதாரண கமிஷனர் இல்ல, ஒரு பவர்ஃபுல் இன்ஸ்பெக்டர், அதுலயும் சப் இன்ஸ்பெக்டர். அவர் ரவுண்ட் அடிக்க போயிருக்கார் சபாபதி. அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியாச்சா? எல்லாம் ரெடி சார். யாரு கேட்டு பண்ண? நீங்க சொல்லிதான் சார். அத அப்போ சொன்னேன், இப்போ சொல்றேன், போய் பண்ணு. லவ்வர்ஸ் மறேன். எஸ் சார். நீங்க யாரு? லவ்வர் சார். சார் நான் தெரியும், கன்ஃபார்ம் டிக்கெட் சார்னு பார்த்தேன். எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகல, கைட்டுங்க. சாரி சார். இப்போ அவன் கைத்துல அர்ஜென்ட்னாலும் மேரேஜுக்கு அப்புறம் தான். நானும் அப்படிதான் பிளான் பண்ணிருக்கிறேன். Attempt to escape. Dialogue வரல, சிரிப்பு போறம்போக்கு. ஆளே போடு. சார் சார் நீ போடியா? சார் 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 ப்ளீஸ் சார், ரெண்டே ரெண்டு நிமிஷம் நாங்கள் ரெண்டு பேரும் பேசுறோம் சார். சார் முடியாது சார், மூணு நிமிஷத்துல திரும்பி வா சார். தேங்க்ஸ் சார். மாடி அவன் ஒன்னே மாடி கேட்டான். ஏய் போய் அர்ச்சதையை ரெடி பண்ற, முழிய பாரு காக்கி பையில திணிச்ச காட்டு பண்ணி மாதிரி. ஐயோ பா, நடந்ததெல்லாம் சொல்லிடலாம். என்னன்னு சொல்றது, நாங்கள் ரெண்டு பேரும் லவ்வர்ஸ் இல்லை, கேப் மாறிங்க. இப்படிதான் வீட்டுக்கு வீடு தாவி போய்கிட்டே இருப்போம்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் மினிஸ்டர் வீட்லேருந்து மன்னார் வீடு வரைக்கும் லிஸ்ட் எடுத்து உள்ளார கொண்டு வந்து உட்கார வச்சிருவாங்க. அங்கே பாரு, அங்கே பாருடா. நான் அப்படியெல்லாம் உட்காந்தா நல்லா இருக்காதுடா, ப்ளீஸ். அதுக்காக என்ன தாலி கிட்ட சொல்றியா? மாப்பிள்ள சார், சினிமாவில் த்ரிஷா, அஜித், விஜய் எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அதுக்காக குடும்பம் நடத்துகிறாங்களா? இது ஷூட்டிங்கா ஃபீல் பண்ணிக்கடா. அதனால முடியாது. என்ன விட்டு அட மாங்கா, நெஜ கல்யாணங்கிறது ரெஜிஸ்டர் ஆபீஸ்லயோ கோவில்லயோ தாலியை கட்டிட்டு அதுக்கு அப்புறமா தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரணும். அந்த அளவுக்கு தான் ஒன்னும் தெரியல. நீ ஒரு டுபுக்கு, அவன் ஒரு தூமாங்கோலி. டேய் வா போலாம் வா. ஏய் விட்டு. என்ன பொறுத்த வரைக்கும் கல்யாணங்கிறது பெரியவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து நாள் பார்த்து, நட்சத்திரம் பார்த்து, அம்மி மிதிச்சு, அருந்ததி பார்த்து, 33 கோடி தேவர்களோட ஆசீர்வாதத்தோட சொந்தக்காரங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு பெரிய திருவிழா மாதிரி ஒரு வாரத்துக்கு என் கல்யாணம் நடந்துக்கிட்டே இருக்கணும். அது என்ன சொல்கிறான்? மொக்கு போடுறா சார். என்ன விடவா? ஆமாம் சார். ஏய் ராஸ்கல், வரங்க. என்ன தைரியம் அவனுங்க? என்ன தனியாகவா பேசிகிட்டு இருந்தான்? ஏய் சொல்ல முகலமான்ட்ட. ஏய் வந்துட்டு தான்டா சொல்லணும். மொக்கைக்கே மொக்கையா, போடா கழுத்தில் மாலையை, குடியா தாலியை. சொல்றோம் எங்கடா? என்னடா ஸ்லோ மோஷன் கட்டா? அட கட்டானா? கட்டே கட்டே சார், கட்டே சார், கட்டே சார். சார் ரெண்டு முடிச்சதா சார் போட்டோம்? மூணாவது முடிச்சி நான் போடுவேன், நீ எதிர்பார்க்கறியா? நடக்காது, நடத்து, நடக்கும். கட்டே கட்டே சார், கட்டே சார். கேப்ரியல், எதுக்கு என்ன கூட்டிங்க? ஏஞ்சல் சார், தமிழ் அஞ்சலையா? காசு கேக்குற. அப்படியே ரிவர்ஸ் கியர் போட்டு முன்னாடி வாங்க. என்ன சார் இது, கொடுத்த மாதிரி கொடுத்துட்டு ஒரு பவர்ஃபுல் சப் இன்ஸ்பெக்டர் மாதிரியே இல்ல. நீங்க என்னுடைய சீஃப் கெஸ்ட், உங்களை நான் சீப் ஆக்க விரும்பல. 1 மினிட் மிஸ்டர் குஞ்சி. அம்மா சிக்கிட்டோம்டா. மம்மி மொக்க மோகன்ட. மாம் அம்மா அப்பா இல்லைன்னா என்ன? எல்லாருக்கும் ஏசப்பா இருக்கிறாரு. இவனை எத்தனையோ கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறான், ஆனா ஒருத்தர் கூட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததில்ல. உனக்கும் இந்த வீட்டுக்கும் ஏதோ ராசி இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடு மட்டும் இல்லம்மா, சிட்டியில இருக்கிற எல்லா வீட்டுக்கும் எனக்கும் ராசி இருக்கு. என்ன சொல்ற நீ? என் ஜாப் அப்படிமா, வீட்டுக்கு வீடு போய் டாக் போடணும். அப்படியா? மாம் மாமுக்கு என்ன கடைசி ரூம்ல அந்த மாப்பிள்ள பையனை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறேன்.
அந்த பொண்ணை போய் மிக்ஸ் ஆக சொல்லு. கடைசி ரூமா, அங்க ஏசி இல்லையே. இந்த கிளைமேட்டுக்கு ஸ்டேஷனுக்கே ஏசி வரமாட்டாரு, ரூமுக்கு எதுக்குமா ஏசி? ஆமா, கடைசி ரூம்ல ஏசி இல்லாத விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? கேப்ரியல், கேப்ரியல், அவ ஜாப் அப்படிடா. கேப்ரியல் இங்கே நித்திய காட்டு. அப்பாடி, ஐயோ, அப்படியே பழைய தேவிகா மாதிரியே இருக்க. வா வா வா. பண்றது எதுவுமே எனக்கு பிடிக்கல ஏஞ்சல். எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. ஏனத்தான் என்னை பிடிக்கவில்லையா? அடங்கவே மாட்டியாடி நீனே. கொலை விழப்போது நல்லா தெரியுது. சிரிப்பு கொள்ளும் போதாவது உங்கள் கரங்கள் என் மீது பட்டு இந்த கண்ணியின் கனவு நிஜமாகட்டும். சாவடி எனக்கு ஒரு பிரச்சனைனா அது உனக்கு இல்ல. புதைச்சப்போ ஒருத்தன் காப்பாத்தான் பாரு, அவன் மட்டும் என் கையில கிடைச்சான். புருஷனுக்கு ஒரு ப்ராப்ளம்னா வைஃப்க்கு அதுல பங்கு இருக்குல்ல. கணவனே கண் கண்ட தெய்வம். ஏய், முதல்ல அதை கழட்டி வீசிடு. புருஷன் உயிரோட இருக்கிறப்ப அப்படி எல்லாம் பண்ணப்படாது. சரி, இன்னொரு நாள் எப்படியும் செத்துருவேன், அப்புறம் நீயே கழட்டிடுவ. மாமா, என்ன பேச்சு பேசிட்டீங்க? உங்க மேல நான் வச்சிருக்கிற காதல் உண்மைனா? இந்த தாலிக்கு சக்தி இருக்கிறது உண்மைனா? அது உங்களை காப்பாத்தும். குலதாரி, அவங்களே நின்னு அவங்களுக்கு பயந்து உங்கிட்ட ஓட்டிட்டா நீ என்ன கொன்றுவ போல இருக்க. குஞ்சுமாமோய், கோமா எதுக்கு டென்ஷன்? அவ்வளோ ஈஸியாக யாழை நான் சாக விட்டுருவேனா? ஏய், நான் ஆர்ஃபனேஜில் படிக்கிறப்போ எனக்கு யாரும் இல்லையே நழுவேன். அப்போ சிஸ்டர் சொல்லுவாங்க, கடவுள் எல்லாருக்கும் ஒரு கார்டியன் ஏஞ்சலை கொடுத்துருக்காரு. கஷ்டம் நமக்கு வரப்பெல்லாம் அவங்க ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து நம்ம கஷ்டத்தெல்லாம் தீர்த்து வைப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தாண்டா நமக்கு இப்போ கேப்ரியல், உனக்கு இந்த ஏஞ்சல். இல்லை ஏஞ்சல், ஓண்ட இலக்கியை திருப்பி சொல்லணும்னா எனக்கு இன்னைக்கு பால், நாளைக்கு சாவு. சுருக்கமாக சொல்லணும்னா எனக்கு இதான் கடைசி ராத்திரி. பாத்தியா, கரண்ட் போயிடுச்சு. ராங் சென்டிமெண்ட் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகிடும். இந்த நேரத்துக்கு இதான் ரைட் சென்டிமெண்ட் தெரியுமா? இருக்குமா சொல்லணும்னா நமக்கு இதான் மொத ராத்திரி.
நீரழிலே உந்த நண்பிலே நீ என் புள்ளடா.
நாலஞ்சு என்னடா 40-50 அனுப்பி விடுறேன். எல்லாரையும் கிளம்பு கிளம்பு காரியம்டா. அவனுக்கு மொத்த பெரும் கழிவ போறானுங்க. வாயிலிருந்து வேறு விடுஞ்சிட போது. ஒரு பஞ்ச மிட்டாய் ஒரு கப் படிக்கிறது. தேங்க்ஸ் மாமா, ரொம்ப தேங்க்ஸ். டபுள் பேமெண்ட் பண்ணுஷா. லெட்ஸ் மூவ். பஸ் ஸ்டாண்ட் ஃபிகரு இங்கே ரொம்ப செலவு பண்ணிட்டோமோ நாளைக்கு நான் தரேன். டேஸ்ட் மாறதுக்கு முன்னாடி நம்ம செட்டில் ஆகணும். அடங்கொக்க மக்கா இவனை மட்டும் விட்டோம்னா வாழ்க்கையில் நம்ம செட்டிலே அப்படியா. ஹலோ, எங்கடா இருக்க? ட்ராவலிங்கில் இருக்கப்பா. டேய் ஜாஸ்பர், எங்கடா வந்துக்கிட்டு இருக்கீங்க? கத்தி பாரா தண்ணிட்டோம், வந்துக்கிட்டே இருக்கோம். வண்டி உண்டு ஸ்டேஷன் விடு. பேசா காயலாம் கடையில் விட்டுறாரு சார். இல்லையா, எங்க தான் பாரியா, காக்காயெல்லாம் கறி போச்சு. போஸ்ட்மார்ட்டத்து பிறகு எரிக்கவா புதைக்கவா அப்படிதான் யோசிக்கிறீங்க? கரைச்சிவோம். யோ மயில, உங்கள்கிட்ட ஐடியா கேட்டேனே, உன் வேலையும் நான் தான் பார்க்குறேன். யோ போங்க. விட்டுருங்க. மணி 9 ஆகுதுப்பா, சீக்கிரம் குளிச்சுட்டு ரெண்டு பேரும் சாப்பிடுவாங்க. சரிம்மா. உனக்கு ஏதாவது நடந்துருமோன்னு பயமா இருக்கு ஏஞ்சல். உன்னை மிஸ் பண்ண மாட்டேன், உன்னை மிஸ் பண்ணவே மாட்டேன் ஏஞ்சல். ஐ லவ் யூ ஏஞ்சல். உன் கூட
ஏஞ்சல் கற்பம் போச்சு, நமக்கு ரெண்டு புள்ள போச்சு, அதுங்களோட ஒரு அழகான வாழ்க்கை. பயப்படுறியா? என்னடா கஷ்டப்பட்டு படிச்சேன், அதெல்லாம் வேஸ்ட் ஆகிடக்கூடாது. போ, அவனை போய் பாரு, சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வாங்கு, இவங்களெல்லாம் விட்டுட்டு எங்கேயாவது தூரமாக போயிடலாம். நீ உனக்கு ஒன்றும் ஆகாதுடா. ஆரம்பிச்சிடலாம். அண்ணா வர சொல்லிருக்காரு. ஹலோ கருப்பம் பூஜை, அரை விட வர சொல்லு. அண்ணே நான் போட்ல இருக்கிறேன், அங்கே வந்துரு. வந்துடுறேண்ணே. ரமேஷ்ண்ணே, அண்ணன் எங்கண்ணே இருக்காரு? இதோ என்னங்க எப்படிண்ணா அங்கே போறது? என்ன பிச்சை வாங்க போற பய, உனக்கு தனியா கப்பல் விடுவாங்கள, கப்பல் போட. இந்த பாரு கரப்பாம்பூச்சி, தண்ணியில பொலாக் பலாக் 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 போச்சு. அந்த விளையாண்டீங்க The game has begun. ஏண்டா நெத்திலடா துப்பாக்கி வைக்கிற? அடுத்தாலே காணாம போயிடுவான்.
மாப்பிள்ளை கடலில் மூழ்கி சாவு. கண்டிப்பா அவன் மேட்டர் நாளைக்கு காலைல பேப்பர்ல வந்துடும். சந்தேகமே வர்றான்டா. சான்ஸே இல்லைண்ணே. கருவாடு மினித்துன்னு வாழ்றவங்களே ஒட்டுக்கா ரெண்டு கிலோமீட்டர் நீந்த முடியாதுண்ணே. இவனால இவ்வளோ நீந்தி வர முடியாதுண்ணே. முழுகிடுவான். வருவான்டா. வரமாட்டான். எவ்வளோ பந்தியம் வந்துட்டா? நீந்தியே போய் ஃபிகர் கூட்டிட்டு வரணும். நான் சரி வாழ்றதுக்கு அவ்வளோ ஆசையாடா. அண்ணா எங்க கல்யாணம் போட்டுண்ணே. நான் சொன்னது இப்பயாக நம்புறீங்களா? சர்டிஃபிகேட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபிகர் கிடைச்சா சிலோன் வரைக்கும் நீந்தலாடா. ஆட சீதே கிடைச்சிச்சு சிலோன். எதுக்கு இப்படி ஒரு ஃபிகர் தான் இத்தனை நாளும் அண்ணனுக்காக நான் தேடிட்டு இருந்தேன். மணி ஏஞ்சல் அப்படிலாம் பேசுறேன். வாழ்க்கை என்ன ¡Ay, ay, ay! ¡Ay, 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 ay! ¡
கடைசி வரைக்கும் உங்க பக்கத்துல நான் மட்டும்தான் இருக்கணும். அப்பா எப்ப பாரு, டிஃபரண்ட் டிஃபரண்ட் தான், அவ்வளவுதானே. ஓகே செத்து போயிட்டான். தனக்கு தனக்குன்னு ஒண்ணு ஆடுதில்ல. உங்க பிள்ளை ஆடுது, அடுத்து உங்க பிள்ளைங்கன்னா அழிஞ்சு போடுமாடா. எனக்கு இத்தனை நாளா என்ன மாதிரி அப்பாவிங்களை வச்சுதானடா கேம் ஆடிட்டு இருந்தீங்க. உங்க 20 வருஷத்து கேமை இப்ப நான் முடிக்கிறேடா.
ஆமாம் சார், பப்ளிக் இவங்களால் ஏகப்பட்ட நியூஸ் வந்துச்சு சார். பாவாடை வேம்பிளி, பாஸ்ட் 20 இயர்ஸாக இவங்க ரெண்டு கேங்குள்ளேயும் பெரிய வாரே நடந்துகிட்டு இருந்திருக்கு. அதுவும் இந்த ரீசன்ட் 16 டேஸாக இன்னும் ஸ்ட்ராங் ஆகி ரெண்டு பக்கமும் ஏகப்பட்ட மர்டர்ஸ். நான் யாருக்கு என்ன பண்ணேன், என்னை கொலைக்காரன் ஆக்கிட்டாங்க. அஜி பேசியே தான இப்படி ஆகிட்டேன். மாவனே, யானை எறும்பு கதையெல்லாம் இனிமே யார்ட்டே சொன்னேன். சார், ரெண்டு அண்டன் காக்காவை செத்து போச்சேன். இவ்வளவு கழுகு பறக்க, எந்த கழுகு குத்தி செத்தாங்க அப்படின்னு தெரியலையே. நாளைக்கு நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு கொழு வச்சிருமா? எல்லாருக்கும் பிரியாணியே போட்டுருவோம். நமக்கேவா கொய்யால ஒருமுறை காதல் இருமுறை மோதல் பலமுறை சாதல் வாழ்க்கையிலே.